ஜிஜி சிவா, எவ்வளவு குற்றச்சாட்டு லிஸ்ட்டு, ஒரு பேப்பர் பத்துச்சானே எனக்கு தெரியல. இல்லை நோட் பண்ணி வச்சுட்டு சொல்லுவீங்களா? இல்லை எதிர்கட்சிகள் வைப்பது என்பது ஒரு இயல்பான ஒரு குற்றச்சாட்டுகள் தானே. அதாவது பதனியில் நீங்களும் அதை இயல்பாக எடுத்துக்கொண்டு, இயல்பாக நாங்கள் எப்பொழுது செய்வோமோ அப்படி நாங்கள் செய்வோம் என்று பொறுமையாக காத்திருங்கள். இயல்பாக சொல்லிட்டு போயிருவீங்க. சர்க்கரை போட்டியிலான கேட்டதுடைய அர்த்தம் அந்த அளவுக்கு இனிப்பாக இருக்கிறதே என்றதுக்காக விளக்கம் சென்று எனக்கு தெரிகிறது. இதுக்கு விளக்கம் செஞ்சு நேரத்தை சகோதரி இல்ல இல்ல சகோதரி நாச்சியம்மாள் சொல்கிறார். ஏன் 100,000 கோடிகளே அங்க 100,000 கோடி பணம் வைத்தார்களா? அது மட்டும் இல்ல, ஏன் அங்க வைக்கிறாள்? ஒரு முன்னாள் முதல்வருக்கு அரசு சார்ந்த வைத்தால் தான் பெருமை. அதை ஏனோ இந்திய அளவில் யாருக்கும் வைப்பா வைக்காதது போன்று ஏதோ ஐயா கலைஞர் அவர்களுக்கு பேனா சிலை வைத்தது போன்றுதான் இவருடைய பேச்சில் இருக்கிறது. ஒன்னே ஒண்ணு கேட்கட்டுமா? ஏன் முன்னாள் முதல்வர் அம்மையாருக்கு வைத்தார்களே, கேட்டீர்களா? மணிமண்டபத்தை இருங்க சிவா, ஒரு நிமிஷம் இருங்க. அவங்க கேட்கறது என்னன்னா, மெரினாங்கிறது எல்லாருக்கும் பொதுவான இடம், நீங்கள் போடுற காசு எல்லாருக்கும் பொதுவான காசு, அதுல ஏன் வைக்கிறீங்க? அண்ணா அறிவாலயத்தில் வைங்க, நாங்கள் வந்து கேட்போமா அப்படின்னா, முன்னாள் முதல்வர் அவர் அரசு இருக்கிறா இல்ல 5,000 ரூபாய் அதை நாங்கள் வைத்துக் கொள்ள வைத்திருக்கிறோம் ஏற்கனவே. ஆனா ஒரு மக்களுக்கான சேவை சார்ந்த மனிதருக்கு அரசு சார்ந்த ஒரு ஒரு பொது இடத்துல தான் வைக்க முடியும். டிபேட் வந்து ஏன் பேனா வைக்கிறீங்கன்னு டிபேட் கிடையாது. அதுதான் நான் சொல்றேன், 5,000 ரூபாய் நிதி பற்றாக்குறை, இதை எதற்காக இந்த பேனாவை வைத்தீர்கள்? அப்ப நிதி பற்றாக்குறை என்றால் எந்த விதமான யாருக்கும் நன்மையில செய்யக்கூடாதா? யாருக்கு மணிமண்டா? யாருக்கு சிலை வைக்கூடாதா? சிவா நீங்களே மாட்டிக்கிட்டீங்க. 5,000 ரூபாய் குடுக்கறேன்னு சொல்லும் போது உங்ககிட்ட காசு இல்ல, பேனா சில வைக்கிறதுக்கு மட்டும் எங்கிருந்து வந்தது காசுன்னு கேட்கறாங்க. நீங்க மாட்டிக்கிட்டீங்க. பேசிட்டா பேசிட்டே இருக்கலாம் சார். நீங்க எல்லாத்தையுமே குத்தத்தை கண்டுபிடிச்சு சேர்த்து வாரி போசின அரசு மீது மக்கள் யாராவது குறை சொல்லியிருக்கலாம் சார். 2000 செய்யக்கூடிய அவர்கள் யார்? எதிர்கட்சி சார்ந்த உங்களை போன்ற சகோதரர்கள் மக்கள் அல்ல. மக்கள் இவ்வளவு பேசக்கூடிய சகோதரி 3,000 கோடிக்கு பட்டால் சிலை வைத்தார்களே, இதை இந்தியாவில் தானே இருந்தார், தமிழ்நாட்டு இருந்தாரு, எது வாய் பேசி பேச முடியுமா? சிவா மக்கள் பார்க்க நிகழ்ச்சியில தமிழ்நாட்டுக்குள்ள விவசாய கரும்பு ஏன் வாங்கலன்னு கேட்டா, நீங்க குஜராத்துக்கு கூட்டிட்டு போறீங்க. கரும்புக்கு நான் தெளிவான பதில சொல்லிட்டேன். நீங்க திரும்ப திரும்ப அதுல அரசியல் பண்றதுக்கா கேள்வி எழுப்பினீங்க? எங்க இருங்க சார், போன முறையில் என்ன சொன்னீங்க விளம்பரத்துக்கு முன்னாடி? ஓ, இதை பார்த்து அந்த கோஆப்டேஷன்ல மக்கள் போராட்ட கழகத்துக்கு வருவீங்களா? எதிர்கட்சியுடைய கேள்விக்கு உங்களுக்கு கேள்விக்கு என்ன சார் சம ஒரு ஒரு தொடர்பு இருக்குது தெரியல? அவங்க பாருங்க, கூட்டுறவுத்துறை ஆகட்டும், யாரோடது நிறுவனம் சார்? அரசு நிறுவனம் தானே? ஆமா, அரசு நிறுவனம் தானே சார். 1,000 ரூபாய் குடுக்கறீங்கல்ல, 500 ரூபாய் இந்தாங்க கோஆப்டெக்ஸ்ல போய் எல்லாரும் என்ன துணி வேணுமோ எடுத்துக்கோங்க, ஒரு கார்டை கொடுத்துருங்க, 500 ரூபாய் மட்டும் காசை கொடுங்க சார். எங்களுக்கு விவரமே தெரியாத அளவுக்கு நாங்க ஆட்சி நடத்தல சார். நான் நாங்க சொல்ல நீங்க ஆட்சி நடத்தணும் இல்ல அரசு போய் போடணும். இவங்களுக்கு 3,000 கோடிக்கு செலவு வச்சா அதை கேட்டு வாய் வராது. தமிழ்நாட்டை 80 கோடிக்கு இந்த தமிழ்நாட்டுடைய ஒரு ஒரு நீங்க இடம் பிடித்த தமிழ்நாட்டை அதுல மக்கள் நல திட்டங்களை செய்யாம உங்களுக்கு ஏங்க நீங்க 3,000 கோடி கேட்கணும் மேடம். தெரியல சம்பாதிச்சு நிதிநிலையை பேசுவீங்களா?